மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம். மினாலியா யூடியூப் சேனலுக்கு இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இனி வரும் நாட்களில் தினப்பலன், வார பலன்கள், மாத பலன், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சிறப்பு தகவல்கள் போன்றவற்றை www.minalia.tv இணையதளத்தில் கண்டு மகிழலாம். மினாலியா டிவி யூடியூப் சேனலில் ஆன்மீகம் பற்றி சொல்லாத பல விஷயங்களை www.minalia.tv இணையதளத்தில் சொல்ல இருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள 12 ராசிக்குமான வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வீரமும் விவேகமும் நிறைந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்து தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. மனதில் உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், நல்ல சுறுசுறுப்பு இதெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வந்து விருத்தியாகும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும். செய்யக்கூடிய தொழிலில் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து உயரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வை ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஃபர்தராக உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும். சில பேருக்கு வந்து உத்தியோக ரீதியாக வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு வந்து தேடி வரும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறை நன்றாகவே இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள், ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாரம் 13, 14, 15, 16ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மனோபலமும் தன்னம்பிக்கையும் உள்ள ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து மிகவும் அனுகூலமாக இருக்கின்றது. அதே சமயத்து சந்திரன் சுக்கரம் இணைந்து இந்த வாரம் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ரொம்ப உற்சாகமான ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து புதிய வெற்றியை உங்களுக்கு வந்து தேடித்தரும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அமையும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சிறிய ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். செய்யக்கூடிய தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். மேலிடத்தில் செல்வாக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக உங்களுக்கு வந்து விருத்தியாகும். குடும்பத்தில் மனைவியுடைய உடல்நலத்தில் பாதிப்புகள் ஏற்படும். அது சம்பந்தப்பட்ட சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 11, 12, 13, 14ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாட்களாக அமைகின்றன. புத்தி கூர்மை நிறைந்த மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சு திறமை பல மடங்கு வந்து விருத்தியாகும். இனிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் வசீகரிப்பீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய விதமான காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். தெய்வ பலம் உங்களுக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும். புதிய வீடு, நிலபுடங்கள், சொத்துக்கள் சேர்க்கை, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஏற்படும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். பங்கு சந்தைகளில் புதிய முதலீடுகள் மூலமாக குறுகிய காலத்தில் செல்வ வளர்ச்சி உங்களுக்கு வந்து அபரிவிதமாக வந்து ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறை திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து மிகவும் அனுகூலமான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 11, 13, 15, 16ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. விவேகமும் அறிவுத்திறனும் நிறைந்த கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கூட்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உங்களுடைய புத்திசாலித்தனம் பல மடங்கு வந்து விருத்தியாகும். உங்களுடைய திறமை பல மடங்கு வந்து அபிவிருத்தியாகும். பெரிய புதிய ஒரு காரியங்களில் உங்களுடைய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஏற்படும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் வந்து கண்டிப்பாக தேவை. குறிப்பாக பங்கு சந்தையில் புதிய முதலீடுகளை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சில பேருக்கு உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு போவதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கூடுதல் வருமானத்திற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாகவே இருக்கின்றது. இந்த வாரம் 13, 14, 15, 16ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. அஞ்சா நஞ்சம் கொண்ட சிம்ம ராசி நேர்களை, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. பல புதிய முடிவுகள் இந்த வாரம் நீங்கள் வந்து எடுப்பீர்கள். குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து நிகழும்.
பண வரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். குடும்பத்தில் வந்து அதே சமயத்தில் செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு நல்ல ஒரு கம்பீரத்தன்மையோடு திகழ்வீர்கள். வியாபாரத்தில் பணப்புழக்கம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். வர்த்தக உறவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பங்கு சந்தையில் புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்த செல்வாக்கு வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். மனதளவில் சிறிய குழப்பங்கள் சிறிய சஞ்சலங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து விலகும். உடல்நிலையில் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 11, 13, 14, 16 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மிகவும் புத்திசாலித்தனம் நிறைந்த கன்னியா ராசி நேர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான புதனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. கூட்டு கிரகத்திலோடு இணைந்து வந்து புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை வந்து தேடித்தரும். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேறும். தெய்வ பலம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். முகத்தில் வந்து ஒரு வசீகரத்தன்மை உங்களுக்கு வந்து ஏற்படும். விடாமுயற்சியோடு கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தேடித்தரும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். கமிஷன் ஷேர் மார்க்கெட் ஏஜென்சி இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாக இருக்கும். சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். புதிய சலுகைகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாரம் 11, 13, 15, 17 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மிகவும் நியாயபூர்வமாக செயல்படும் துளாராசி நேர்களை, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தில் கூட்டு கிரக சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனோடு சந்திரனையும் இணைந்து இந்த வாரம் வந்து ரொம்ப அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். இதனால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் மிகவும் இனிமையான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்களுடைய மனோபலம் தன்னம்பிக்கை சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும். உற்சாகமான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். விடாமுயற்சியோடு செயல்பட்டு அனைத்து காரியங்களும் வெற்றியை பெறுவீர்கள். அதே சமயத்தில் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். வியாபார ரீதியாக உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் சரளமாக ஏற்படும். புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து குறுகிய காலத்தில் ஒரு செல்வ வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு வந்து நிலவும். மேலிடத்தில் செல்வாக்கு ஏற்படும். வெளிநாடு போவதற்கான சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளுக்காக புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரும். குடும்பத்தில் மிகவும் இனிமையான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 11, 13, 15, 16 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மிகவும் உணர்ச்சி பூர்வமாக திகழும் விருச்சிக ராசி நேயர்களை, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான செவ்வாயுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. செவ்வாயும் கேதுவும் இணைந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் பல மடங்கு வந்து விருத்தியாகும். நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். பணப்புழக்கம் நல்லபடியாக உங்களுக்கு திருப்திகரமாக வந்து அமையும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறையில் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு வந்து விவாகரத்து பிரிவினை இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீடுகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 14, 15, 16, 17 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. தெய்வ பலம் பல மடங்கு வந்து விருத்தியாகும். தன்னம்பிக்கை வைராக்கியம் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து அபிவிருத்தியாகும். விடாமுயற்சியோட கூடிய புதிய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும். இந்த வாரம் பணப்புழக்கம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக உங்களுக்கு வந்து அமையும். உடல்நலத்தில் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து கேது செவ்வாய் சஞ்சாரம் இதனால் குடும்பத்தில் சிறிய குழப்பங்கள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்கும். வர்த்தக ரீதியான தொடர்புகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். சக ஊழியர்களிடம் உள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு வந்து விலகும். மேலிடத்தில் செல்வாக்கு உங்களுக்கு வந்து அபிவிருத்தியாகும். இந்த வாரம் 11ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக உங்களுக்கு வந்து அமைகின்றன. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில கவனக்குறைவுகள் ஏற்படும். மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். இந்த வாரம் 12, 13, 14, 16 தேதிகள்
உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. விடா மகிழ்ச்சியுடன் அயராது செயல்படும் மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வக்கர நிலையிலே வந்து 12 இடத்துல விரகஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாயும் கேதுவும் இணைந்து சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பு. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகத்தோடு செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றியை தரும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் வந்து பணப்புழக்கம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக வந்து நல்லபடியாக வந்து அமையும். குடும்பத்தில் செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வீடு, வாகனம், நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும். குடும்பத்தில் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழும். உடல்நிலையிலே நல்ல ஆரோக்கியமான ஒரு செயல்பாடுகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு கிரக அமைப்பு காணப்படுகின்றது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு நல்ல பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வாரம் 12-13 தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக அமைகின்றன. இந்த நாட்களிலே உத்தியோகத்தில் வந்து சில கவனக்குறைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். குறிப்பாக வங்கி, நிதித்துறையில், கல்வித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் 11, 15, 16 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மிகவும் பொறுமையுடன் செயல்படும் கும்பராசி நேர்களை, உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கர நிலையில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு. மனதில் உறுதி, தைரியம், தன்னம்பிக்கையோடு கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் லாபகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் மிகவும் ஒரு அதிசயிக்கத்தக்க நல்ல மாற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மேலிடத்தில் செல்வாக்கு உங்களுக்கு பல மடங்கு வந்து விருத்தியாகும். மேலதிகாரிகளுடைய ஒரு ஏகோபித்த பாராட்டு, ஒரு ஆதரவு, ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன. உற்சாகமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் வந்து ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இந்த வாரம் 14-15 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக அமைகின்றன. இந்த சந்திராஷ்டம நாட்களிலே உடல்நிலையில் சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும். கணவன் மனைவி உறவு முறையில் சில திருப்திகரமாக ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படாது. சண்டை, சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கின்றது. மிகவும் கவனமான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். இந்த வாரம் 11, 13, 17 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. சமயோசிதமாக செயல்படும் மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 8 இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அனுகூலமில்லாத ஒரு அமைப்பு. என்றாலும் யோகாதிபதியான சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கின்றது. நல்ல பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து, இனிமையான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மனோபுரம், தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ரொம்ப உற்சாகமான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் லாபகரமாக அமையும். தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து லாபகத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் வியாபாரத்தில் வந்து ஏற்படும். தொழில் திறன் பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அபிவிருத்தியாகும். தொழில் ரீதியாக பல புதிய தொழில் யுக்திகளை நீங்கள் வந்து கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு புதிய சலுகைகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் 16-17 தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக உங்களுக்கு வந்து அமைகின்றன. பண விஷயங்களே மிகவும் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள், பிரச்சனைகள், வில்லங்கம் இதெல்லாம் வந்து ஏற்படும். மிகவும் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து அமைகின்றன. இந்த வாரம் 11, 12, 15 தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன. மேலும் வரும் வாரத்திற்கான 12 ராசிக்கான பாலராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.